காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் அமையவுள்ள விமான நிலையத்திற்கு எதிராக போராட்டம் நடத்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அழைப்பு விடுத்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகனாபுரம் மற்றும் பரந்தூர் ஆகிய இடங்களில் புதிய விமான நிலையம் அமையும் என அறிவிக்கப்பட்டு அதற்கான முதற்கட்ட பணிகள் துவங்கியுள்ளன. இந்த புதிய விமான நிலையத்திற்கு எதிராக 13 கிராம மக்கள் 300வது நாளாக தொடர் போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். மக்களின் போராட்டம் 300வது நாளை எட்டியுள்ள நிலையில் தற்போது அவர்களுக்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் களத்தில் இறங்கியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், வாழ்வியலை வேண்டும் உழைக்கும் மக்களை வளர்ச்சி என்னும் பெயரில் ஒடுக்குவதாக குறிப்பிட்டு, பெரு முதலாளிகளுக்காக பணிபுரியும் ஆளும் அரசுகள் மக்களின் வலிமிகுந்த சொற்களை ஒருபொழுதும் மதிப்பதில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். இது ஏகனாபுரத்தின் சிக்கல் மட்டுமல்ல என பதிவிட்டுள்ள சீமான், இத்திட்டம் நிறைவேறினால் குடிநீர் தட்டுப்பாடு, வெள்ளநீர் அபாயம் சுற்றியுள்ள 4 மாவட்டங்களையும் பாதிக்கும் என எச்சரித்து, பெரும் சூழலியல் அழிவும் நிகழும் என பதிவிட்டுள்ளார். இந்த காரணங்களினால் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தினை ஆளும் திமுக பாஜக அரசுகள் முழுவதுமாக கைவிடும் வரை நாம் தமிழர் கட்சி சார்பில் வரும் ஜூன் 10 தேதியன்று காஞ்சிபுரம் காந்தி சாலையில் போராட்டம் நடத்த உள்ளதாக குறிப்பிட்டு இதற்கு அனைவரும் தங்களுடன் கைகோர்க்க வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளாா்.